முருங்கை ஏற்றுமதி வேளாண் மண்டலத்தில் கரூர் மாவட்டம் இணைக்கப்பட்டதை விவசாயிகள் வரவேற்றுள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தின் மாவட்ட தலைவர் செல்வராஜ், முருங்கை விவசாயத்திற்கு புத்துயிர் அளிக்கும் வகையில் முருங்கை ஏற்றுமதி மண்டலத்தில் கரூர் மாவட்டத்தையும் இணைத்துள்ளது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதன் மூலம் அரவக்குறிச்சி கரூர் பரமத்தி பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கரில் முருங்கை சாகுபடி செய்து வரும் 25,000 விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் என்றும் செல்வராஜ் கூறினார். கரூர் மாவட்டத்தை உள்ளடக்கி 7 மாவட்டங்களை தனி ஏற்றுமதி மண்டலமாக, முருங்கை ஏற்றுமதி மண்டலமாக அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. உண்மையாலுமே ஒரு மாறுதல் ஏற்படும் என்கின்ற எண்ணத்தோடு விவசாயிகள் காத்துக் கொண்டிருக்கிறோம். விலை இருக்கிற பொழுது காய் இல்லை, காய் இருக்கிற பொழுது விலை இல்லை. இதற்கு மாற்று வழி இந்த தனி பட்ஜெட் எங்களுக்கு உதவும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனி பட்ஜெட்டை அறிவித்த மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா முதல்வர் அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.